ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மசாலா டப்பா பை பிரணிவா. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான எக் கறி, இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எது கூட வேணாலும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு எக் கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை செய்கிறதுக்காக ஒரு கடாயை ஹீட் பண்ணி அது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 அன்னாசிப்பூ, 2 பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பெரிய பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 2 பெரிய வெங்காயத்தை ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கண்டிப்பாக சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்கலாம், டேஸ்ட் இன்னும் கூட நல்லா வரும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து ஆனியன் நல்லா கிளாஸியாக மாறுற வரைக்கும் இதை குக் பண்ணால் போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் 2 பெரிய தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். எப்பயுமே வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது இஞ்சி விட பூண்டோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். கரெக்டான ரேஷியோனா 3:2 பூண்டையும் இஞ்சியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த தக்காளியை நல்லா சாஃப்டாக வதங்கி அதிலிருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இது கூட நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலாவில் சேர்த்த ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு புளியை நல்லா தனியில் கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். இதை சாதத்துக்கு சாப்பிடும்போது நீங்கள் புளி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ஆட் பண்ணும்போது நீங்கள் வெறும் தண்ணியை ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 5 நிமிஷம் இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். அண்ட் நடுவில் இதை நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் குழம்பு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட குழம்பு நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிருச்சு அண்ட் ஆயிலும் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் நான் இது கூட ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பாலை 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எப்பயுமே தேங்காய் அரைச்சி சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு 3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணுங்கள். அண்ட் சைமல்டேனியஸாக முட்டையை பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி முட்டை குழம்பு செய்கிறதுக்கு 5 முட்டை எடுத்திருக்கேன். அதை நல்லா ஹார்டாக பாயில் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி லைட்டாக ஸ்லிட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்புல உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக கீறி வச்சுருந்தோம்ல அந்த முட்டையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். முட்டை சேர்த்துட்டு கரெக்டாக 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் அதிகமாக குக் பண்ணிங்கன்னா முட்டை ரப்பர் மாதிரி ஆகிடும். அண்ட் ஹார்ட் பாயில் எக் குக் பண்ணுறதுக்கு எப்பயுமே ஒரு டிப் என்னென்னா அதில் முட்டையில் இருக்க ஷெல் நல்லா வெடிச்சு வரும். அது வெடிச்சு வந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது முட்டை நல்லா குக் ஆகிருக்குன்னு. இப்போ முட்டை சேர்த்து நல்லா 2 மினிட்ஸ் குக் பண்ணியாச்சு. இந்த டைமில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொரியாண்டர் லீவ்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேருங்க. அப்போ தான் உங்களுக்கு அதோடய ஸ்மெல் ரொம்ப நேரம் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கொத்தமல்லி சேர்க்க விருப்பம் இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட யம்மியான முட்டை மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இது தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இண்டர் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் போட அப் டு டேட் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய் பாய். திஸ் இஸ் பிரியதர்ஷினி சைனிங் ஆஃப். இதோட நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.